இந்த காட்ல வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இங்க வந்து நம்ம கோஸ்ட் ஹண்ட் பண்ணோம். டைம் கரெக்ட்டா 8 ஆகுது. 8 ஆகுது. இந்த பக்கம் 4 மணிக்கு மேல யாரும் வர மாட்டாங்க மோசா. யார நடக்க சத்தங்க? யார நடக்க சத்தங்க? டேய் என்னடா? யார நடக்க சத்தங்கடா? யார நடக்கடா? மச்சான் எந்த சைடுடா இது? என்னடா காட்டுக்குள்ள வந்து ஊட்டிங்க? வரும்போது கட்ட தண்டா வந்த இப்ப எந்த வழிடா இருக்கோம் நம்ம? एक्चुअली மாட்டிக்கிட்டோம். நீ யாரு? ஹேய் ஒரு ஆளு வகாந்துன்ற மாதிரி இருந்துச்சுடா. துணிடா துணிடா. வர வர நீ இவ்ளோ. மச்சான் அது ஷால் தானா? பை வா. ஹேய் என்ன இது? ஏய் நான் எதை பத்த பை போடுறா? நீ என்ன எதை பத்த பைந்தடா நீ? என்ன என்ன அங்க என்ன இருக்கு? டேனி அங்க என்ன இருக்கு டேனி? நீ ஹலோ फ्रेंड्स ஹாய் நீங்க பாக்குறது டாக்ஸ் பேஷப் சேனல். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோனா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா தான். இந்த காட்ல வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இங்க வந்து நம்ம கோஸ்ட் ஹண்ட் பண்ண போறோம். இடத்தை பத்தி நீ எதா சொல்றா? இங்க பாருங்க எனக்கு பயத்தால வேர்வை ஊத்திட்டு இருக்கு பாருங்க. एक्चुअली ஒண்ணு இல்ல, இது வந்து நம்ம சிட்டிக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் ஏரியா, அதாவது பின்பக்கம். எப்படின்னா இங்க இருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போனாதான் நம்ம இங்க இருந்து அந்த வீடு இருக்க ஏரியாக்கெல்லாம் போக முடியும். பகல்னா ஓகே, பகலுமே யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. நாங்க நைட்ல வந்திருக்கோம், என்ன பண்றதுனே தெரியல, பயமா இருக்கு. சோ கேட்டிருந்தான் ஒரு பண்ணலாம் சொல்லிட்டு. என்ன நீ வேற பயமுத்துற? என்னன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்த பக்கம் வந்து மோஸ்டா யாரும், இது வந்து எப்படின்னா பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுமே இருக்க பார்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம். இது ஃபுல்லா அந்த மலைப்பாதை மாதிரி சொல்லுவாங்களே, அந்த காலத்துல வந்து இந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஒரு சிட்டி வந்து அப்படியே இருக்கு. இது வந்து இன்னும் டெவலப் ஆகாமலே இருக்கு. இல்லடா உங்களுக்கு என்னன்னு புரிய வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான். பட் இப்ப நாங்க இருக்க டைம் என்னன்னு பார்த்தா, டைம் என்ன? ஒரே பல்லி சவுண்ட் மாதிரி கீ கீ கத்திட்டே இருக்கு, காது அடைக்குது. டைம் கரெக்டா 8 ஆகுது. 8 ஆகுது. இந்த பக்கம் 4 மணிக்கு மேல யாரும் வரமாட்டாங்க மோசா. நாங்க 8 மணிக்கு வந்துருக்கோம், என்ன கண்டிஷன் தெரியல. அசோகாவை மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கிறோம், வேற யாருக்காகவும் இல்ல. உயிரோட போவோமா தெரியல. கொஞ்சம் ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோ எடுக்க வேணாம் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு என்னடா இது கால்? உன் கால் தானடா, ஏன்டா பயப்படுத்துற? ஒரு பாம்பு பூரா வந்தா கூட எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. வரவையில ஒரு பாம்பு வேற பாத்தோம், பெரிய பாம்பு இல்ல சின்ன பாம்பு தான். சரி ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சரி நம்ம போலாம் 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 வாங்க. ஓகே ஓகே, இப்ப நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பாத்துருப்பீங்க நான் சொன்ன ஏரியா, அதுவும் எப்படி காட்டு கேமரா காட்டு. இந்த ஏரியா தான் அது. இந்த பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பாதையே இல்ல, இது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி உருவாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சிட்டி. ஓகேவா, இப்படிதான் போய் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் சிட்டி போனா கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் சொன்ன ஃபுல் பிளாங்கா தான் இருக்கு. யாராவது வந்து எங்களை அடிச்சு போட்டு போனா கூட காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு. இப்ப கொஞ்சம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த நான் ஒரு சொன்ன ஒரு பள்ளம்னு சொன்னேன்ல, இதுக்கு ஆக்சுவலி ரொம்ப இங்க பக்கத்துலதான் இருக்கு. அந்த ஏரியால வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னு கன்ஃபார்மா தெரியல, பட் நிறைய பேர் வந்து அந்த பள்ளத்துல இருந்து கீழே ஊன் செத்துருக்காங்க அப்படிலாம் நிறைய நியூஸ் எல்லாம் வந்துருக்கு. சோ இப்ப நம்ம அந்த பக்கம் கண்டிப்பா நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் அவன ஒரு வழியே இந்த பக்கம் போனோம்னா வேற என்ன பண்றது, போய் தான் அவனுமே. சரி ஓகே போ ஆரம்பிச்சிடலாம். ஓகே காய்ஸ், இப்ப இப்படிதான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். வழி எப்படிடா? வழியா இங்க இங்க இந்த வழிதான் சொன்ன. வரும்போது நல்லா தெரியும். உனக்கு தெரியுதா இந்த பள்ளம் தெரியுதா? இது ஒரு மோடு, மோடான ஏரியா. ஆமாண்டா, இப்ப நம்ம பள்ளத்துல இருக்கோம் மோஸ்டா. இப்ப நம்ம கொஞ்சம் மேல ஏறி ஆகணும். தனியா எங்கயா தனியா எங்கயா போயிடாதீங்கடா, மாட்டிக்காதீங்க. ஐ கீழே பாத்துனா வாங்கடா. நான் பள்ளம் இது, கொஞ்சம் மேல மேல மோடி. ஒரு நிமிஷம், ஆரம்பத்திலே பயன்படுத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எனக்கு ஆனா இந்த இடத்துல இந்த ஸ்மெல் வருதுடா, நுங்கு ஸ்மெல் சம்தே வருது. நுங்கு மரம் ஏதாவது இருக்கா? நுங்கு மரம் இருக்கு, பட் கொஞ்சம் கொஞ்சம் திகழாங்க. இந்த பூச்சி சவுண்ட் வேற. நம்ம வந்த இடம் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு பள்ளம் தெரியுதா? இதான் ஆக்சுவலி வந்த பள்ளம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த அளவு, பட் கொஞ்சம் கிட்ட எடுத்துருப்போம். அந்த கொஞ்சம் லைட் அடிதான் அந்த பக்கம். இதான் நம்ம வந்த பள்ளம். இப்ப நம்ம இங்க இருந்து, இது ஒரு சின்ன மேடுதான், நம்ம இன்னும் மேல வந்துட்டு போக வேண்டியதான். ஆமா, நான் சொன்ன அந்த ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னல, அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனோம். கொஞ்சம் தைரியமா வாங்க. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துதான் போய் ஆகணும். சுத்தி இதுதான் மூத்த. இந்த லைட் அடிதான் யோனே.
லைட் அடிச்சதெல்லாம் தெரியும் ஓரளவு. இது லைட் போட மச்சான், இதுல போட முடியுமா? பரவாயில்ல விடு, இதுவே நல்லா தான் இருக்கு. அடியே வரட்டும். சரி இதோ பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் கீழ அடிடா, நம்ம இந்த செடிலாம் வேணாம். ஐய் என்னடா இது, என்னதுடா செக், பாம்பு நினைச்சடா. இல்ல இல்ல, பாம்பு பூராலாம் ஏகப்பட்டது இருக்குடா. இங்க இந்த பாருங்க, இதுதான் இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த பக்கம் போனா நம்ம வந்த வழியே திருப்பி வரும். இது ஒரு பெரிய பள்ளம், நைட் நான் தேம போனா கண்டிப்பா அது கீழே ஊந்துருவோம். இப்ப நம்மளே எந்த வழி போறோம்னு தெரியாம சுத்தின்னு இருக்கோம். இந்த இடத்துல ஏகப்பட்ட வழி வருது இல்ல? ஆமா, இந்த செடி ஒட்டா கூட போக கூடாது. கொஞ்சம் நிலப்பரப்பு ஒரு ஏரியாவும் கேள்விப்பட்டதும் இல்ல. இந்த பக்கம் வரவும் மாட்டாங்க, நைட் டைம்ல வர மாட்டாங்க, பகல் டைம்ல தான் வருவாங்க. பகல் டைம்ல வர்றதுக்கும் இங்க எதுவும் இது கிடையாது அந்த அளவுக்கு. பெருசா நடக்க சத்தங்க சத்தங்கிறா தெரியல. என்ன கருமண்டா இது? வேலிடா வேலிடா, நீ வேற என்னடா பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நான் சொன்ன அந்த ஒரு பள்ளம் பகுதி வரல. சோ அது எப்ப வேணா இந்த பக்கம் கிராஸ் ஆகலாம். பட் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் தெரியுது. இல்ல எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், என்ன பயம்னா, ஒரு டிஃபரண்டான ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அதான் அந்த நுங்கு ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்து இந்த மச்சான் வழியே காணண்டா. எங்கடா? ஆமாண்டா, வழி இந்த பக்கம் இல்ல. எங்கடா இந்த பக்கம் வழியே காணோம்? ஐயோ ஐயோ, சுத்தி மாட்டிக்கோமா? என்னடா இப்ப எந்த வழி போனோம்? வந்த வழியே போனோமா? வரங்க உள்ள 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 வாங்க. எல்லாம் மூணு பேர் உள்ள வாங்க. மூணு பேர் மூஞ்சில அடிங்க. மச்சான் எந்த சைடுடா இது? என்னடா காட்டுக்குள்ள வந்து விட்டீங்க? வரும்போது கட்டதாண்டா வந்த. இப்ப எந்த வழியடா இருக்கோம் நம்ம? ஆக்சுவலி மாட்டிக்கிட்டோம். இப்ப இந்த பிளாட் சர்ஃபேஸ் வழி உனக்கு தான் தெரியும். அதான்டா இது ஒரு பிளாட் சர்ஃபேஸ். பட் இங்க திருப்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கூகுள் மேப் போட்டா போக முடியுமா? இல்ல இல்ல, இங்க இல்ல, அதுலயே காட்டுறோம், அப்படியே காட்டுறது கத்துட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நாங்க வந்த வழிய மறந்துட்டோம். இங்க பாருங்க, என்னடா பேசினீங்க, வந்த வழிய மறந்துட்டோம். நம்மளுக்கு வீடியோ ஏய் வீடியோவே தேவையில்லடா. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்தாலும் ஒன்னும் சொல்ல முடியாது. சுத்தி வழி வீடியோ வரணும். சுத்தி வழியே இல்லடா. ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போச்சு. பட் அந்த ஒத்தடி பாதை மச்சான், என்ன கருமண்டா?
ஏய் இல்லடா யாரோ வந்து வர மாதிரி இருக்கு காலி கீழ டேய் காலி கீழ கேமரா கூட கீழ போட்டிங்க இட போயிட்டீங்களா காலி கீழ காலி கீழ இது இருந்துச்சுடா இல்லடா இங்க ஏதோ ஒண்ணு நான் பாத்தேன்டா यार इंगे ஒருத்தங்க வந்தாங்கடா இப்ப இங்க யாரா வர போறா தெரியலடா ஊரல இங்க அச்சா அங்க யாரா வக்கான இருக்கிற மாதிரி இல்ல ஆனா அது கிளடா அச்சா இல்லடா இல்லடா இல்ல 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 இல்லடா நீ சொல்ற உண்மைதான் சொல்லு அங்க பாரு இங்க கே பேர் கே இருக்கு நான் கே இருக்கா தெரியடா 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 லேட் 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 டி என்ன சரியா தெரியலடா இல்ல இல்ல கிட்ட கேமரா கவர பண்ணிடாங்க இது நல்லா தெரியுதானே இல்ல கண்ணு தெரியுதுடா ஆனா என் கேமரா கவர முடியுது பாரு என்னடா ஓய் सूमा இது இடத்தை வந்துரு. கேவலமான ஒரு மாரியான இடம் ஆச்சே. சரி மச்சான் எப்படி இந்த இடத்தை நீ கண்டுபிடிச்சடா? வழி எங்களுக்கே வழி தெரியல. நான் எப்பவுமே வர இடம்டா. ஆனா பகல்ல வருவேன் நைட் வந்து. இல்ல இப்ப இந்த இடத்துல இப்ப வழி இல்லையே நீ எப்படி வந்தா? வழி இருக்கா? வழி இருக்குதுடா. ஆனா கொஞ்சம் எங்க பா கூட்டி போய் எங்க கூட்டி போய் கூட்டி கூட்டி பெரியா. இந்த பக்கம் வேண்டாம் கொஞ்சம் நிக்கிறது கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. டேய் மச்சான் ரொம்ப நேரமா ரொம்ப வழியே தெரியல மச்சான். இங்க வந்து வழிய மாந்துறடா. கொஞ்சம் பசங்க வேற மறந்துட்டானுங்க. பரவாயில்ல நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்ன ஒரு கால் மணத்துல வந்துட்ட பரவாயில்ல என்னன்னா நாங்க வந்த வழியை மறந்துட்டோம் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போச்சு பட் அந்த பாதை எந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுனே தெரியல திருப்பி போன இடத்துக்கும் போக முடியாதுல்ல वी வாங்க வாங்க போலாம் இது ஒரே ஒரு சின்ன வழியா இருக்கும் வாங்க பாருங்க கீழ பாத்துக்கோங்க பாம்பு எல்லாம் இருக்கு சரி அதை பாத்துறடா டானி எப்பற கூட்டி வந்தா ஒரு தரம் அதுதான்டா கரெக்ட்டா வரும் டேய் ரச ஒரு நிமிஷம் ரவுண்ட் மச்சான் மச்சான் ஏய் ஃப்ளோ 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 ஃப்ளோடா என்னடா இது என்னடா இது யாரடா அந்த பக்கம் யாரடா உன்னே யாரடா இது அச்சே மச்சான் பிங்க் கலர் போடவடா சரி இல்ல இல்ல வைப் வைப் தேஷா भयंकर இங்க யாருமே இல்ல இந்த சைடு யாருமே இல்ல சரியா இருக்காங்க இதுவும் ஒரு ஒத்தடி பாதை தான் இது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல இந்த தூரம் 1 கி.மீ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடு அப்படியே யாருமே இல்ல இந்த சைடு அப்படியே ஒரு ஒத்தடி பாதை இப்போ एक्चुअली ஒரு நடு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றதுன்னு வரை தெரியல சரி ஓகே போலாம் வாங்க நம்ம இந்த பக்கம் டானி நம்பி தான் போறோம் ஐ என்னடா இது டீ கப்டா நீ வேற ஏன்டா இந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் அடிங்க ஊட்டில யானைக்கு இது தான் போட்டுட்டோம் என்னடா யானைக்கா एक्चुअली இதுவே கரண்ட் யானைடா இங்க இருக்குறதுல இது வந்து கரண்ட் ஏர் இல்ல ஆனா கரண்ட் குடுக்கலாம்ல இந்த பக்கம் குடுக்கலாம் அதான்டா ஏதாவது ஒரு ஆபத்தான விஷயத்துக்காக அந்த கரண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல ஏதாவது இந்த விலங்குகள் வந்து கரண்ட் நேரா அடிபட்டு ஏதாவது செத்துறாங்களா ஏச்சானே இந்த பக்கம் ஏதாவது விலங்குகள் பாம்பு பூரா அந்த பாம்பு எல்லாம் இருக்குதா இல்ல இது ஓனா இருக்கு ஓனாயா மயில் ஓனா எல்லாம் இருக்கு இந்த பக்கம் மயில் ஓனாய் பாம்புகள் நைட் நேரத்த கத்துமேரா ஓனாலாம் உள்ள போனா கத்துவா சவுண்ட் என்னடா யாரோ யாரோ கூட்ட மாதிரி சத்தம் கேட்டுதுடா ஒண்ணுலடா கேக்கல உங்களுக்கு யாரோ கூட்ட மாதிரி ஹலோ ஹலோ இது நான் பேக்ல காமிக்கிறேன் ஹலோ ஹலோ டேய் நீ ஏன்டா கத்துறீங்க யாரோ இல்லடா யாரோ இல்லடா டேய் சும்மா இருடா டேய் டேய் வாடா போ வாடா நிக்கறதே எனக்கு ஒரு மாதிரி டேஞ்சரா ஃபீல் ஆகுது டேய் 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 அடச்சே இதுடா அது ஏதோ உன கட்டி சாக்கு மாதிரி போட்டுருது ஐ இந்த போர் போடுறேன்னு சொல்றானே சத்த பண்ணியா வேட்டையானோ வேட்டையானோ என்னடா சொல்ற பண்ணி செட்டு வச்சிருக்காங்க ஆமா ஐ என்ன பண்ணியாடா செட்டு கேக்குது போலாம் போயிலாம் வாடா விலங்குகள் எல்லாம் இருக்கு பாத்து
ஹே பன்னி என்ன செத்து அப்படியே கிடக்குது டேய் வாடா டேய் ஒரு நிமிஷம் பன்னி செத்து கிடக்குல மூடி வச்சிருக்காங்க நாத்தம் அடிரா சிக்கறும் அந்த நாத்தம்னா என்ன ஸ்மெல் இது இம்மா நார்மலா இந்த ஸ்மெல் தான் அடிச்சிருக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் மச்சான் ஒரு மூஞ்சிடா என்ன என்னடா என்னடா என்னன்றது அங்க யாரோ ஒரு மூஞ்சி மாதிரி தெரிஞ்சது மச்சான் அங்க வெறும் மூஞ்சி மட்டும் தான் தெரிஞ்சது நீ எதையும் கற்பனை பண்ணாதடா சரி ஓகே கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு வெல்ல வந்துட்டோம் வந்து வந்தாச்சு இன்னும் அந்த பள்ளத்துக்கு வரவே இல்ல அத சொல்றல அந்த இடம் கொஞ்சம் ஏய் முந்திரி ஸ்மெல் வரல முந்திரி வரல பேய் வரல ஏய் சும்மாடா நீ வேற ஒட்டன சரி அம்மா மச்சான் அங்க அடி என்னடா சொல்ற நைட் அங்கடி அங்கடி அங்கடியா அங்கடியா உள்ள அடியா தெரியதா துணியா அது ஏய் ஒரு ஆளு உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருந்துச்சுடா துணிடா துணிடா வா வா இவரே மச்சான் அது ஷால் தானா பை வா போடா ஆக்சுவலி வந்தாச்சு ரொம்ப தூரமா அந்த இடத்துல பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அது வந்து என்னதான் மரத்துல யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுல ஏதோ ஒன்னு தொங்கன மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு துணி போடுற மாதிரி தெரிஞ்சது பட் அசோக் ஏதோ பாத்துருக்கான் எனக்கு சம்திங் தெரியல ஆனா ஏதோ கண்டிப்பா ஆனா எதுவும் இருந்துச்சோ இல்லையா ஆனா என்ன சத்தியமா பயந்துட்டா நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களா ஒரு இருட்டான இடத்துல வெள்ளையா ஒரு உருவம் மட்டும் தனியா தெரியுது அது துணி தானே எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா அது பா ஏதோ அந்த இடத்துல இருந்து வந்தாச்சு பரவாயில்ல இங்க ஏதோ ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொன்னிட்டா எங்க இருட்ல யாரோ சுத்தி இருக்கானே தெரிய மாட்டேன் அந்த வீட்டுல பாரு வீட்டுல பாரு வீட்டுல பாரு வீட்டு பாரு ரொம்ப நாள் ஆகுற அந்த வீடு கட்டி பாதி வீடு கட்டி பாதி வீடு கட்டாம இருக்கு பின்னாடி வேற பயமா இருக்குடா வட போயிடலாம் பள்ளத்துக்கு வந்து போகல அசோக் வந்து இது பார்த்தா அந்த மரத்துல பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயம் தக்ஷன் வேற என்ன சொன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் தூக்கு மாட்டி செத்துறாரு காலத்துல அந்த பேய்லாம் உஷையா நம்ப மாட்டாங்க பட் நம்ம வந்த இடம் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒரு நிமிஷம் மடத்துல வேற இத வேற தொங்க விட்டு வந்து நம்ம உயிர் எடுக்கிறானுங்க என்னடா இப்ப
ஆக்சுவலி நாங்க வந்து இந்த இடத்த விட்டு வந்தாச்சு. இங்கிருந்து நாங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்க அங்க இருந்து வர்றதுக்கு நடுவில் வர வழியை வேற மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ தர்ஷன் வந்ததுனால நாங்க அவ்வளவு பயம் எல்லாம் இல்ல. பட் ஆமா கொஞ்சம் இங்க வந்து என்னன்னா பேய் பேய் பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி இங்க வந்து நிறைய பேர் வந்து ஏதோ பண்றாங்க அப்படி இப்படின்னு சம்திங் அதெல்லாம் தெரியல. நமக்கு அந்த பக்கம் போட்டாவில பட் கொஞ்சம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. பட் இனியதான் சொல்லணும்னு சொல்ல நான் வந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஒரு இது பார்த்தேன்ல, நான் ஆள் உக்காந்துட்டாங்க, நான் பயந்துட்டேன் உண்மையாவே. ஆமா அது மாதிரி நடுங்க இருந்துச்சு. ஆனாதான் நான் கத்தின ஓடி நடுவுல வேற யோ வேற அந்த ஒரு மரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல காட்டிட்டு இங்கதான் ஒருத்தவங்க வேற சூசைட் பண்ணினாங்க. அங்க போய் சொல்றான் என்னடா இல்ல அது இந்த பக்கம் இப்ப ஓரளவு வந்தாச்சு. இந்த பக்கத்துல இருந்து நடுவுல வேற இந்த மாதிரி தர்ஷன் பயமுத்தி விட்டான். அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்துக்கிட்ட போன அப்புறம் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் கருப்பா இருக்கான் வேற கண்டுபிடிக்கவே முடியல. விட்டுட்டு எல்லாம் போல, நீதான் எங்க கூட வரணும், நமக்கு என்ன தெரிஞ்ச ஏரியாவா அப்படின்னு நைட் நேரத்துல போனதும். பட் உண்மையுமே இதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டேங்க சத்தியபா. ஒரு மாதிரி நடுவுல அந்த தொலைஞ்ச இடத்துல ஒரு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணோம். அப்போ வந்து இடையே பயம் தயாரா. அப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அல்லு இல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல இருந்தோம். ஒரு ஸ்மெல் வேற ரிப்பீட்டா வந்துட்டே இருக்குங்க. அங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து அங்க பண்ணி ஒண்ணு செத்து போயிருந்தது. அதான் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. ஆனா அங்க இருந்து ரொம்ப தூரம் அப்பாட் அந்த பக்கத்துல இருந்து எங்கேயோ பட் வந்துட்டோம். பட் பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்க வந்ததுக்கு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, டேனி வந்து எங்க கூட வந்து பாதுகாப்பா வந்துட்டே இருந்தா. சோ அவங்களுக்கும் ஒரு ஆன்சர் பண்ணிருக்கோம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியும். பட் ஓரளவு இந்த பக்கம் வந்திருக்கேன்னு தெரியும். பட் இந்த இடம் எல்லாம் பெருசா தெரியாது. நம்ம ப்ரோக்கு தெரியும் இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்குமே அங்க போயிட்டு ஒரு கிரிட்டிக்கலா சிச்சுவேஷனா இருக்குல்ல, அங்க போயிட்டு மாட்டிக்கிட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல வந்து நம்ம யாருக்குமே தெரியல, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். பட் அங்க வந்து நம்ம போயிட்டு வழியை தொலைச்சிட்டோம் அப்படின்னா போன்ல வேற சிக்னல் வேற ரொம்ப வீக்கா இருக்கு அந்த பக்கம். ஏன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பட் பரவாயில்ல, எப்படியோ கனெக்ட் பண்ணி அவனை கூட்டாச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்தது. பட் பரவாயில்ல, நீங்க இனிமே எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் சொல்ல வர, மோஸ்டா நிறைய பேர் பண்றாங்க அப்படிலாம் அது வேற விஷயம். ஏன்னா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி போவாங்க. பட் நீங்க எதுவும் தெரியாத இடம் அப்படின்ற மாதிரி எதுவும் போயிடாதீங்க. ஒரு சின்ன சேஃபுக்கு தான் சொல்றேன். ஏன்னா எதுவும் நடக்கலாம், இந்த காலத்துல நடக்காது அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம சரி ஓகே முடிச்சுப்போம்.